மறுமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவா போலா புண்டலீகவரத ஹாரி விட்டலே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே பக்தியில் புனைந்த பாமாலை என்கிற வரிசையிலே அபங்க மாலை சிந்திக்கொண்டிருக்கிறோம். அப்படி அபங்க மாலையிலே குருவை பற்றிய அபங்கங்களை இப்பொழுது நாம் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குரு அபங்கம் என்று சொல்கிற பொழுது குருவினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த குருவை அடைகின்ற முறைகளையும் சொல்லி அவருடைய திருவடிகளை நழுவிடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் இங்கே அபங்கங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு அபங்கத்திலே குருவை எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய அன்றாட வேலைகளிலே குருவினுடைய சிந்தனையோடு செய்வதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை தருகிறார்கள். தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்பார் திருமூல். நம்முடைய குருநாதருடைய திருவுருவை எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு ஒரு செயலை செய்வது என்பது நமக்கு நன்மை பயக்கக்கூடியது, நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் நமக்கு தரக்கூடியது, எதையுமே சாதிப்பதற்கு உதவி செய்வது. அதனாலே முதலிலே குருவை தியானம் செய்ய என்கிறார். குருவை தியானம் செய்ய பழகி கொள்ளுங்கள். குரு தியாயி, குரு தியாயி, குருவை எப்பொழுதும் தியானம் செய்யுங்கள். நீங்கள் எதையாவது சாதிக்க நினைத்தால் அந்த சாதனை என்பது குரு இல்லாமல் நிகழாது. அதனால தான் இன்றைக்கும் என்ன சொல்கிறார்கள், குருவின் வழியாகத்தான் எதையும் பெற முடியும். குருலேக்க எட்டுவண்டி குணிக்கி தியாகராஜ சுவாமிகள். குருவில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்மாலே வெற்றிகரமாக நடத்தி கொள்ள முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கை லட்சியமே இறைவனை அடைவது என்பதுதான். இந்த இறைவனை அடைவது என்பதற்கு நமக்கு அடிப்படையாக தேவையானது குருவினுடைய அருள், குரு உபதேசம், குருவினுடைய அனுகிரகம். அது இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. பரமாத்மா என்று சொல்லப்படுகிற இறைவனை ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய உயிர் அடைய வேண்டும் சொன்னால் அந்த அடைவதற்குரிய நெறியை சொல்லி கூடவே அழைத்து கொண்டு போவதற்கு ஒருவர் வேண்டும், அவர்தான் குரு. கீத கோவிந்தம் என்கிற மகாகாவியத்திலே ஜெயதேவர் சொல்லுகிற பொழுது கண்ணன் என்கிற பரம்பொருளை அடைவதற்கு ராதை என்கிற ஜீவாத்மாவுக்கு உதவி செய்வதற்காகத்தான் சக்கி என்கிற தோழியாகிய குரு வருகிறாள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி மோட்சம் என்கிற ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு நிச்சயமாக ஒரு குரு வேண்டும். அந்த குரு தான் நமக்கு வழிகாட்டுவராக இருக்கிறார். சாதனை என்று சொல்கிறோமே, இந்த சாதனை நிகழ்த்துவதற்கு குரு வேண்டும். சாதனா சாதனா என்று சொன்னால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாக உலக வாழ்க்கையில் சொல்லுகின்ற சாதனை என்பது வேறு, ஆன்மீக உலகத்திலே வேதாந்த உலகத்திலே சொல்லப்படுகிற சாதனை என்பது வேறு. சாதனா என்று சொன்னால் மோட்சத்தை அடைவதற்குரிய அற்புதமான நெறி. இந்த நெறியை நமக்கு காட்டக்கூடியவர் குருதான். அதனாலே சாதனை என்பது குரு இல்லாமல் நிகழாது என்கிறார் இந்த அபங்கத்திலே. சாதன சதுஷ்டியம் என்று நான்கு நிலைகளை சொல்லுகிறார்கள் வேதாந்தத்திலே. முதல்ல நித்திய அனித்திய வஸ்து விவேகா, இந்த உலகிலே எவையெல்லாம் நிலையானவை எவை நிலையற்றவை என்று நமக்கு பாகுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பாகுபடுத்தி நம்மாலே தெரிந்து கொள்ள முடியாது. ஆக இப்படி பாகுபடுத்தி தெரிந்து கொள்வதற்கான அறிவை நமக்கு வழங்குவதற்கு ஒருவர் வேண்டும், அவர்தான் குரு. தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். பகுத்தறிவு என்று சொன்னாலே எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பிரித்து நம்மாலே பார்க்கக்கூடியது, எது பிரம்மம் எது பிரம்மம் அற்றது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். இதுதான் பகுத்தறிவு சொல்கிறான். இந்த பகுத்தறிவு என்பது குருவினாலே நிகழ்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக சொல்கிறார்கள் பற்று இன்மை, இக அமிர்தார்த்த பல போக விராகா. எந்த ஒரு பொருளை அறிவிக்கிற பொழுதும்
அதனாலே வரக்கூடிய பலனிலே பற்று இல்லாமல் இருப்பது. நாம் கடமைகளை செய்கிறோம், அந்த கடமைகளை ஏதோ சில நோக்கத்தோடு சொல்கிறோம், ஆனால் அப்படி செய்கிற பொழுது எந்த ஒரு செயலிலுமே பற்று இல்லாமல் இருக்கக்கூடாது, பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த பற்று கூடாது. எத்தால் கண்ணனும் கீதியில் சொல்வான், கண்மணி கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷுகதாச்சனம், உன்னுடைய கர்மத்தை உன்னுடைய கடமை செய்வதற்குத்தான் உனக்கு உரிமை இருக்கிறது. பலனை பற்றி நினைக்காதே, பலனிலே உனக்கு உரிமை இல்லை, அதை பற்றி நீ அக்கறை கொள்ளாதே என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட பற்றின்மை என்பது வர வேண்டும் என்று சொன்னால் அது குருவினாலே தான் வர வேண்டும். அந்த குரு தான் நமக்கு இந்த பற்றில்லாத ஒரு தன்மை எப்படி உண்டாக்குவது என்பதை அறிந்தவர். ஏற்கனவே பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் தானே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து தன்னுடைய உபதேசங்களினாலே கொஞ்சம் கொஞ்சமாக உலக விஷயங்களிலிருந்து நம்மை பிரித்து பற்றில்லாத நிலைக்கு அழைத்து கொண்டு போவார். அடுத்தபடியாக சொன்னார்கள், சமாதி ஷட்சம்பதி, அதாவது சமம் உரிய ஆறு குணங்கள். சமாதி ஷட்க சம்பதி, சமம் என்று தொடங்கி ஆறு விதமான குணங்கள். அதில் சமஹா, சமஹா என்று சொன்னால் மனக்கட்டுப்பாடு, மனோ நிகிரகம், அதாவது மனத்தை அழித்தல். மனத்தை அழிக்க முடியாது என்று நமக்கு தெரியும். மனத்தை அழித்தல்னு சொன்னால் எண்ணங்களை அழித்தல், மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் காரணம் மனம்தான், மனமேவ காரணம். மனுஷர்களுக்கு மோசகந்தகம், மோசபந்தகம்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் நாம் ஒரு பற்றி வைத்து கொள்வதற்கு காரணமே நம்முடைய மனம்தான். அப்படி இந்த மனதை ஒரு நிலை கொண்டு வர வேண்டும், மனதை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும், மனோ நிகிரகம், அதைத்தான் சமஹா என்று சொன்னார். அடுத்து தமஹா என்று சொன்னார். தமஹா என்று சொல்வது புலன்களை எல்லாம் அடக்கி வைப்பது, அதாவது புலன்களை எல்லாம் அவை போக்கிலே செல்லாமல் நேரான வழியிலே செலுத்துதல். மனம் என்பது புலன்களினாலே தான் முதலில் கெடுக்கப்படுது, பிறகு இந்த புலன்களுக்கு மனம் கட்டளையிடுகிறது. இப்பொழுது ஒரு தின்பண்டம் நல்ல சுவையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த தின்பண்டம் மிகவும் சுவையாக இருக்கிறது என்று முதல்ல உணர்வது நாக்கு தான். ஆக இந்த சுவைத்தல் என்கிற ஒரு புலன், அந்த சுவைத்தல் என்கிற புலனை உடைய நாக்கு என்கிற ஒரு பொறி. ஆக இந்த நாக்கு என்கிற ஒரு பொறி சுவைத்தல் என்கிற அந்த புலனை உடையதாக இருக்கிறது. அது ஒன்றை சுவைத்து விட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்லுது, அதை மனம் ஏற்றுக்கொள்கிறது. இப்படி மனமானது இது நன்றாக இருக்கிறது ஏற்றுக்கொண்ட பிறகு திடீரென்று அந்த பண்டத்தின் மீது ஒரு விருப்பை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் அதை சுவைக்க வேண்டும் என்று நாக்கை தூண்டுவது மனம்தான். ஆக பொறி புலன்கள் வழியாக மனத்திற்கு வந்து பிறகு மனமானது பொறி புலன்களை இயக்க தொடங்கி விடுகிறது. இப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த பொறிகளையும் புலன்களையும் சரியான இடத்தில் இயக்கி அது மனத்தை கெடுக்காதவாறு செய்வது என்பதுதான் தமகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலனடக்கம். அடுத்தபடியாக உபரமகா என்று சொன்னால், உபரமா என்று சொன்னால் நமக்கென்று விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒழுங்காக நடத்த சொல்வது. தர்மம் சர வேதம் சொல்லுகிறது, தர்மத்தை நடத்து, நம்முடைய கடமைகளை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும், இந்த கடமையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. நமக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் சொன்னால் அவருக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, ஒரு வியாபாரி சொன்னால் அவருக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, ஒரு மருத்துவர் சொன்னால் அவருக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. அவரவர்களுக்கு தர்மம் என்று விதிக்கப்பட்டுகிறது. அந்த அறத்தை அவர்கள் அந்த அறத்திலிருந்து பிறழாமல் நடத்த வேண்டும், தர்ம நெறியிலிருந்து பிறழாமல் நடத்த வேண்டும், அறநெறியை கைப்பற்றி நடத்த வேண்டுவதற்காக இங்கே சொன்னார்கள். இதைத்தான் இந்த கடமையாற்றல் என்பதைத்தான் உபரமகா. அடுத்து திதிக்ஷா சொன்னார். திதிக்ஷா என்று சொன்னால் பொறுமை, எல்லாவற்றையும் கொஞ்சம் பொறுமையாக வேடிக்கை பார்க்க வேண்டும், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றையுமே வேடிக்கை பார்க்கின்ற ஒரு பாங்கிற்கு நான் வர வேண்டும். எது நடக்கிறமோ வேண்டுமோ அது நடந்து கொண்டு தான் இருக்கும், எதையுமே நம்மாலே மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு இயக்கத்திலே ஏதோ ஒரு சக்தியினுடைய கட்டுப்பாட்டிலே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிரம்மம் என்கிற அந்த ஒரு நிலையை உணர வேண்டும் என்று சொன்னால் எதையுமே நாம் கட்டுப்படுத்த முடியாது, அதனுடைய போக்கிலே போய்கொண்டிருக்கிற பொழுது வேடிக்கை பார்க்க வேண்டும் என்கிற திதிக்ஷா. ஆக இப்படி திதிக்ஷா என்கிற ஒரு சாதனை குருவினாலே தான் நடைபெறும். அடுத்து சொன்னார்கள் ஸ்ரத்தா என்று குரு சொல்கிறார். ஸ்ரத்தா என்று சொன்னால் நம்பிக்கை என்று பொருள். நம்முடைய குருவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும்.
குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என்று சொல்வார்கள் சாதாரண பழமொழியில். அந்த குருவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு என்று இருக்கின்ற வேதங்களிலே, உபனிஷத்துக்களிலே, நம்முடைய புராணங்களிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாம் அவத்திலே நமக்காகத்தான் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு தர்மசாஸ்திரத்திலேயோ ஒரு நீதி சாஸ்திரத்திலேயோ சொல்லப்பட்டிருக்கிற கருத்து நம்முடைய நன்மைக்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆயினாலே அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்தபடியாக சமாதானம் என்று சொன்னார்கள். சமாதானம் என்பது ஏகாகிரக சித்தத்தோடு ஒன்றில் ஈடுபடுவது. இப்போ குருநாதர் நமக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறார், ராம ராம, இந்த ராம என்கிற மந்திரத்தை நீ சொல், அதை ஜபி என்று சொல்கிறார். நான் உடனே இந்த மந்திரத்தை வாங்கி கொள்கிறோம். மந்திரம் என்னவோ சாதாரண மந்திரம்தான், ராம என்கிற இரண்டு சொற்கள், இரண்டு எழுத்துக்கள் தான். ஆனால் இந்த ராம என்கிற இரண்டு எழுத்துக்குள்ளே தான் ராமன் அடங்கியிருக்கிறான். ராம நாமாவிலேயே ராமன் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ராமன் என்கிற தெய்வத்தை காட்டிலும், பிரம்ம நிலையை காட்டிலும் ராமா என்று சொல்லப்படுகிற நாமம் பெரியது என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். இப்பொழுது குருநாதர் சொல்லுகிறார், இந்த ராமா என்கிற நாமத்தை ஜபியுங்கள். நாம் ஜபிக்கிற பொழுது நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம். ஒரு சாதாரண வேடன் ரத்னாகரன்கிறவன், அவன் திருட்டு தொழிலே கூட இருந்தான். ஆனால் அவனிடத்திலே குருமார்கள் சென்றார்கள், சப்த ரிஷிகள் சென்று நீ ராமா என்று சொல் என்று சொன்னார்கள். ஆனால் அவனுக்கு ராமா வரவில்லை. அவன் தினமும் மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். சரி மரா என்று சொல் என்றார்கள். அது எனக்கு வரும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மரா என்கிற சொல்லிலே என்ன பொருள் இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஆனால் அவன் சப்தரிஷிகளை குருமார்களாக கொண்டு, அதிலே நாரதரை முதல் குருவாக கொண்டு, அந்த குரு வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு மரா மரா என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்படி மரா மரா என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் குரு சொன்ன ஜபத்திலே நம்பிக்கை வைத்து சொன்னதனாலே அதுவே ராமா ராமா என்று ஆகிவிட்டது. தியானிஷு திருவாக ராம ராம எம்போ நாம வைக்காய்தோ என்று ராம ராம என்று ஆகிவிட்டது. இதைத்தான் குருவினுடைய வார்த்தையிலே வைக்கக்கூடிய நம்பிக்கை. இதை ஏகாகிர சித்தத்தோடு சொன்னான். ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு வேறு எந்த நினைவு இல்லாமல் சொன்னான். அதனாலதான் அந்த திருடனை சுற்றி ஒரு அழகான புற்று வளர்ந்து விட்டது. வன்மீகம் என்று சொன்னாலே புற்று என்று பொருள். இப்படி புற்று வளர்ந்ததனாலே ரத்னாகரன் அழைக்கப்பட்ட அவன் வான்மீகி என்று அழைக்கப்பட்டு பெரிய முனிவரானார். அவர்தான் நமக்கு ராமாயணத்தை கொடுத்தார் என்று பார்க்கிற பொழுது ஏகாகிர சித்தவன் சமாதானம் எப்படி நடக்கிறது? அடுத்தபடியாக சொன்னார் இந்த நிலையிலே முமுக்ஷத்துவம் சேதி. முமுக்ஷத்துவம் சேதி என்று சொன்னால் மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற கொள்கையை வைத்துக்கொள். உலக விஷயங்களிலே ஈடுபாடு அதிகமாக வைக்காமல் அதிலிருந்து விலகி நாம் மீண்டும் பிறவாது நெருக்கி போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு வா என்று சொன்னார்கள். இந்த சாதனை அனைத்தையுமே செய்வதற்கு நிச்சயமாக உதவக்கூடிய ஒரே நபர் குருதான். எனவே சாதனை என்பது குரு இல்லாமல் நிகழாது என்று இந்த அவங்கத்திலே குறிப்பிட்டார். பூஜை என்று சொன்னால் நாம் குருவுக்கு செய்கின்ற பூஜையே நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானமாக இருக்கிறது. சத்குருவை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து நாம் அவருக்கு பாத பூஜை செய்வது என்பதே நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானமாக இருக்கிறது. அந்த சத்குருவினுடைய சேவைதான் நமக்கு பூர்ணமான தவமாக இருக்கிறது. காற்றுக்கு போய் தவம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சத்குருநாதனுக்கு நாம் பூஜை செய்தோமானால், அவருக்கு நாம் சர்வீஸ் சேவை செய்தோமானால், அவருக்கு செய்யப்படுகின்ற சேவையே ஒரு பரிபூர்ணமான தவமாக அமைந்து விடுகிறது. நாம் எந்த குருநாதனிடத்திலே உபதேசம் பெறுகிறோமோ அந்த குருவே பரபிரம்மம். அதனால்தான் நாம் தினமும் சொல்லுகிற பொழுது குருஸ்துதியிலே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று அவரை வணங்குகிறோம். அவர்தான் பரபிரம்மம். ஆக பரபிரம்மம் என்கிற பிரம்ம நிலையை நமக்கு காட்டுவதற்கு பரபிரம்மமாக பிரம்மமாகவே இருக்கிறவர் தான் குருநாதன். இதையும் இந்த அவங்கத்திலே அற்புதமாக குறிப்பிடுகிறார். குரு தியாயி குரு தியாயி குரு பரத சாதனாகி குரு தியாயி குரு தியாயி குரு பரத சாதனாகி குரு பரத சாதனாகி குரு பரத சாதனாகி குரு தியாயி குரு தியாயி குரு பரத சாதனாகி கேலே சத்குரு பூஜன ஹம்சி மாஜே அனுஷ்டான குரு பரத சாதனாகி குரு பரத சாதனாகி குரு சேவாச்சா சங்கல்ப ஹம்சி மாஜ பூர்ண தப
குரு பரத சாதனாகி குரு பரத சாதனாகி சாந்திஸ்வர சாங்கே வர்ம குரு தோச்சி பரபிரம்ம குரு பரத சாதனாகி குரு பரத சாதனாகி குரு தியாயி குரு தியாயி குரு பரத சாதனாகி என்று அந்த அபங்கத்திலே குறிப்பிடுகிறார். இப்படி குருவினாலே சாதனை புரிவது என்பது மிக மிக முக்கியம். இன்னொரு அபங்கத்திலே குரு என்பவர் கிடைத்து விட்டால் அவரை விட்டுவிடாதீர்கள், அவரை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள், அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். ஏனால் குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் இறைவனை அடைய முடியாது. கபீர்தாசனுடைய சரித்திரத்தை பார்த்தோமானால் குருவினுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டு விட்டார். அவராலே குருவை நெருங்கவே முடியவில்லை. ராமதாசர் என்பவர் அவருடைய குருநாதர். அந்த ராமதாசர் குருநாதரை நெருங்க முடியாமல் அவருடைய சிஷ்யர்களை தடுத்து விட்டார். ராமதாசருடைய சிஷ்யர்களே கபீர்தாசரை குருநாதருக்கு அருகிலே அனுமதிக்கவில்லை. ஆனால் இவருக்கோ அந்த குருநாதர் திருவடி கமலை பற்றி கொள்ள வேண்டும், அவரிடத்தில் உபதேசம் பெற வேண்டும் என்று பேராரம். ஆனால் முடியவில்லை. அவரை நெருங்க முடியாமல் சிஷ்யர்கள் எல்லாம் தடுத்து விட்டார். இவர் அதற்கு ஒரு திட்டமிட்டார். இவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய ராமதாசர் விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் வந்து கங்கையிலே ஸ்நானம் செய்துவிட்டு கரையை உட்கார்ந்து கொண்டு ஜபம் செய்வார். நல்ல இருட்டு நேரம் அல்லவா, அந்த நேரத்திலே வந்து ஜபம் செய்வார். அவர் ஆற்றங்கரிக்கு வருகிற பொழுது கபீர்தாசர் போய் அங்கே உட்கார்ந்து விட்டார். இவர் ஆற்றிலே குளித்து விட்டு மேலே வந்து ஜபம் செய்ய வேண்டும் என்று படியிலே ஏறி வருகிற பொழுது அவர் ஏறிக்கொண்டிருந்த படியிலே கபீர்தாசர் படுத்து கொண்டு விட்டார். நடந்து கொண்டு வந்திருந்த குருநாதர் தன்னுடைய திருவடியை படி என்று நினைத்து கபீர்தாசர் மேலே வைத்து விட்டார். அவர் காலிலே ஒரு உணர்ச்சி, நாம் படியிலே கால் வைக்கப் போகவில்லையே, எது மேலே வைத்து விட்டோம் போல இருக்கிறது என்று ராமா என்றார். என்னால் அவரெல்லாம் எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை சொல்வார். தடிக்கு விடுதும் இன் திருப்பெயரல்லால் மற்றொன்று சொல்லு என்று சுந்தரர் சொல்வார். இப்படிப்பட்ட பெரியவர் எல்லாரும் எந்த நேரத்திலும் இறைவன் நாமத்தை தான் சொல்வார், ராமா என்றார். அதுவே இவருக்கு உபதேசமாகிவிட்டது. உடனே அப்படியே குருநாதருடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டு கபீர்தாசர் ராமா 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 என்று நாமத்தை சொல்ல தொடங்கிவிட்டார். யாரோ நாமத்தை சொல்லுகிறாளே என்று பார்த்த பொழுது அப்பா நீ யார் என்று கேட்டார். விளக்கமாக சொன்னார் கபீர், சுவாமி நான் உங்களுடைய திருவடியை பற்றி கொண்டு உங்களை வணங்கி உங்களிடத்தில் உபதேசம் பெற வேண்டும் என்று நான் எவ்வளோ முயன்றேன். ஆனால் உங்களுடைய சீடர்கள் உங்களை நெருங்கக்கூட என்னை விடவில்லை. ஆகினாலும் எனக்கு வேறு ஒரு வழி தோன்றவில்லை, இந்த உபாயத்தை மேற்கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்றார். இறைவனுடைய கருணை அவர் கிடைத்தது. குருவினுடைய கருணையினாலே ராமனுடைய அருள் அவர் கிடைத்தது. அப்படி ராமதாசரை அப்படியே பற்றி கொண்டார் கபீர்தாசர். அதனால் இங்கேயும் சொல்லுகிறார் இந்த அபங்கத்தில், நீங்கள் குருவினுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், அதோ பாருங்கள் குரு, விரைவாக செல்லுங்கள், காலத்தை வீணாக்காதீர்கள். ஏன்னா குரு கிடைப்பது என்பது மிக அரிது. ஒரு குரு கிடைத்து விட்டானால் அந்த காலத்தை நாம் வீணாக்க கூடாது. உடனே அந்த குருவிடத்தில் சென்று நாம் உபதேசம் பெற வேண்டும். அதனால நேராக போய் அவருடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய உபதேசப்படி நாமஸ்மரணை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லுவார், அந்த நாமத்தை நீங்கள் உபதேசமாக பெற்றுக்கொண்டு அந்த நாமஸ்மரணையிலே ஈடுபடுங்கள். அப்படி நீங்கள் நாமஸ்மரணை ஈடுபடவில்லை என்று சொன்னால் இந்த பிறவியை நீங்கள் கடக்க முடியாது. முகுந்த மாலையிலே கூட இந்த கருத்தை குலசேகராழ்வார் சொல்வார். நாம் எல்லாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இங்கே பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் காரணம் நாம் சென்ற பிறவியிலே நாமஸ்மரணை செய்யவில்லை, இறைவனுடைய நாமத்தை சொல்லவில்லை, அதனால்தான் நாம் இங்கே பிறந்திருக்கோம்னு சொல்வார். அதனால் நாம் இந்த பிறவியிலே நாமஸ்மரணை செய்தோமானால் நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதனால் குருநாதரிடத்தை நீங்கள் பெற்றிருக்கின்ற உபதேசத்தின்படி நாமஸ்மரணை செய்யுங்கள். இந்த பிறவியானது கடைத்தேறுவதற்கு அதுதான் வழி. நீங்கள் நாமஸ்மரணை செய்யவில்லை என்று சொன்னால் பிறவி கடைத்தேராது. நீங்கள் உங்களை ஒரு பாவியாக நினைத்திருக்கலாம், ஆனால் கோடி பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு குருவினுடைய திருவுருளானது அத்தனை பாவங்களையும் போக்கிவிடும். உங்கள் பாவங்கள்லாம் நசிந்து போய்விடும். நீங்கள் பாவமற்றவராய் விடுவீர்கள், நாமத்தை சொல்லுவதற்கு தகுதி உடையவராக விடுவீர்கள். இப்பொழுது குருவாக இருக்கிற நான் கூட நாம பிக்ஷைக்குத்தான் வருகிறார் துக்காராம் சுவாமி. நான் குருஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நான் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் நாம பிக்ஷை தான். எனக்கு நாமத்தை தாருங்கள், இறைவன் நாமத்தை சொல்லுங்கள்,
இந்த இறைவன் நாமத்தை சொல்லுவது என்பதுதான் இந்த பிறவியிலிருந்து நம்மை மீட்பதற்கு வழியாக அமைந்திருக்கிறது என்று அதோ வருகிற குருவிடத்திலே போய் அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஆதாம் தரி ஜாய 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 தரி சத்குரு சே பாய ஆதாம் தரி ஜாய 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 தரி சத்குரு சே பாய ஜாமுகிம் நாகிம் நாமஸ்மரணம் ஜன்முனி கேலே காய ஆதாம் தரி ஜாய 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 துவாம் ஜரி கேலே கோட்டி அந்யாய துவாம் ஜரி கேலே கோட்டி அந்யாய ஹரதில சத்குரு மாய ஆதாம் தரி ஜாய 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 தாச துக்காமணே நாமஸ்மரணே தாச துக்காமணே நாமஸ்மரணே பிக்ஷாமாகுனி காய பிக்ஷாமாகுனி காய ஆதாம் தரி ஜாய ஜாய ஜாய. அதோ போகின்ற குருநாதரை உடனடியாக பற்றிக்கொள்ளுங்கள். கோட்டி அந்யாயன்னு சொன்னார், எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம். இந்த பாவங்கள் செய்துவிட்டு நான் ஒரு பாவி என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு சத்குருநாதனை நாடி அவருடைய திருவடியில் நாம் சேர்ந்து விட்டோமானால் நம்முடைய பாவங்கள் தீர்ந்துவிடும். மாணிவாசக பெருமான் பெருந்துரை குருநாதனை பற்றி பெருமையாக சொல்வார். எப்பொழுது நான் அந்த பெருந்துரையிலே அந்த குருநாதர் திருவடியிலே அமர்ந்து அவருடைய திருவடியை பற்றி கொண்டேன், அப்பொழுதே என்னுடைய பாவங்கள்லாம் போய்விட்டன. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனை பாவங்களை போக்கி என்னை ஆட்கொண்ட திறன் இருக்கிறதே, அடாடா நான் அதை எப்படி சொல்லுவேன்னு சொன்னார். முக்தி நேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர் பெருவரச்சோவே. ஏ சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட இப்போ யார் நம்மை இப்படியெல்லாம் மாற்றுகிறார்னு பார்த்தோமானால் குருநாதர். ஒரு குருநாதனுடைய மகிமை அவ்வளவு பெரியது. கவுனு பத்தாவே பாட் குருவின என்பார் கபீர்தாசர். எத்தனையோ விதமான பாவங்கள் செய்கிறோம், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்பதைத்தெல்லாம் நம்முடைய உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை படாபாடு படுத்திக் கொண்டுகிறோம். இவற்றையெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியாது. ஆனால் இவற்றிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி குருநாதருடைய திருவடிகளை பற்றி கொள்ளும். காம குரோதோ பர்வதடாடே காம குரோதோ பர்வதடாடே லோபச்சோர சங்காத்து குருவின கவுனு பத்தாவே பாட்டு மதம சரகி தாரா பருசது. எத்தனையோ விதமான பாவங்கள் நாம் செய்கிறோம், ஆனால் அத்தனை விதமான பாவங்களையும் போக்குவது கோனு பத்தாவே குருபின பாட். நல்ல வழி குருவை தவிர யார் காட்டமலை நம்முடைய அந்த குரு தான் நம்முடைய பாவங்களை போக்குவராக இருக்கிறார். அதனால்தான் இங்கே சொல்லுகிறார் குருவினுடைய உபதேசத்தின்படி நாமஸ்மரணை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இந்த அபங்கத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது நாமஸ்மரணை என்பது இறைவனுடைய நாமங்களை வாயினாலே சொல்லுகிற பொழுது அந்த நாமத்தை சிந்திப்பது என்பது. நாம் எல்லாம் இப்பொழுது நாமங்களை எழுதுவது என்று வைத்துக் கொள்கிறோம், இறைவன் நாமத்தை சொல்லுவது என்று வைத்துக் கொண்டுகிறோம், இறைவன் நாமத்தை சிந்திப்பது என்று வைத்துக் கொண்டுகிறோம். நாமஸ்மரணை, நாம ஜபம், நாம லிகிதம் என்று சொல்வார்கள். ஆனால் இது எல்லாம் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும்.
நாம் மனதிலே எதையா நினைத்து கொண்டு நாமத்தை சொல்லக்கூடாது. அப்படி எழுதுகிற பொழுது நாமத்தை நினைக்காமல் எழுதக்கூடாது. சில பேருக்கு தினமும் இறைவன் நாமத்தை எழுத வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருக்கும். அப்படி எழுதுகிற பொழுது எதையாவது பார்த்து கொண்டே அல்லது எதையாவது பேசிக்கொண்டே எழுதினானால் அது பயனில்லை. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார், நாமஸ்மரணை, அந்த நாமம் தன்னுடைய சிந்தனை எப்பொழுதுமே மனதிலே இருக்கும்.